Hi friends, welcome to channel Daffodils. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வ்ளாகோட கண்டினியூஷன் தான் இருக்க போகுது. ஃபுல்லாக சுற்றிட்டு நம்ம இன்னும் நிறைய ஸ்பாட்லாம் இருக்குது இந்த கார்டனில். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து பெங்களூர் கார்டனில் தான் இருக்கோம், ஊட்டியில். ஸோ இந்த வ்ளாக் தான் ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ லாஸ்ட் வ்ளாக் பார்த்துருப்பீங்க, கர்நாடகா கார்டனில் தான் இருந்தோம். ஸோ அந்த வ்ளாக் தான் கண்டினியூ ஆகுது. ஸோ நானும் தர்ஷம் எடுத்து வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டுருந்தோம். அங்கே உட்காந்து எல்லாம் ஆடுறதுலாம் பார்த்தீங்க இல்லையா, அதை முடிச்சுட்டு சரி கொஞ்சம் சுற்றிட்டு வரலான்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பி போயாச்சு. அம்மானால் வர முடியல, அம்மா அங்கேயே உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள்லாம் அப்படியே நடந்து கீழே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நம்ம பிஏ தர்ஷினியை கூப்பிட்டுட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டுரும். ஸோ போயிட்டு என்னென்ன இடம் எடுக்கலான்னு பார்க்கலாம். நான் மேலேருந்து காமிச்சேன் இல்லையா உங்களுக்கு பீகாக், அதுதான் இப்போது எடுக்க போகிறோம். அண்ணா வந்து அது ஷூட் பண்ண மேலே ஏறி போயிட்டுருந்தாங்க. நாங்களும் போயிட்டு பக்கத்தில் எடுத்துகிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போனோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக புல்லிலேயே பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. கேமராவில் பார்க்குறத விட ஸ்ட்ரைட்டாக ரொம்ப அழகாக இருந்தது பச்சை பசேல்னு. அண்ட் இந்த மரமும் ரொம்ப அழகாக இருந்தது, நல்லா டாலாக இருந்தது பாருங்கள். இங்கே தான் எல்லோரும் நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ ஃபுல் வியூ இப்படி தான் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கார்டன். மிஸ் பண்ணாமல் ஊட்டிக்கு போனால் மிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னால் இந்த கார்டன் மிஸ் பண்ணாதீங்க. பொட்டானிக்கல் கார்டன் நம்ம ஆல்ரெடி எல்லாருமே ஊட்டிக்கு போகும்போது சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்போம். பட் இந்த கார்டன் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது எந்த இடத்துல இருக்குது எல்லாமே லொக்கேஷனோடு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஊட்டி என்ட்ரு ஆகிட்டு நீங்கள் போயிட்டு பெங்களூர் கார்டன் சொன்னாவே எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் தெரியும், கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த கார்டன் மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஊட்டியில் பார்க்கலாம். ஆனால் ஃபேமிலியோடு போங்க, அதுதான் சூப்பராக இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணலாம், நல்ல ஸ்பேஸ் டு என்ஜாய் இருக்குது. இங்கே எல்லாருக்கும் தெரியும் எனக்கு பிளான்ஸ் பிடிக்கும். ஸோ ஃபுல்லாக பிளான்ஸ் நிறையா அதில் பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ் இருந்தது. இவர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தார் காமிக்கிறேன். இந்த இடத்துல தான் அந்த என்ட்ரன்ஸ் கிட்டே வச்சுருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே இது பிக்கு பிக்சர் தான் நினைக்கிறேன். பிக்கே வந்து அவங்க ஃபுல்லாக அந்த புல்லில் பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், ஃபேஸ் கூட ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இன்னும் ஸ்ட்ரைட்டாக காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. எனக்கு இவரோட ஸ்டாச்சு வந்து ரொம்பவே பிடிச்சிது. கையை யாரோ கொடுக்குற மாதிரி இருந்தது. ஸோ எல்லோரும் விளையாட்டுக்கு போய் கை கொடுத்துட்டு வந்தோம். ரொம்பவே நல்லா இருந்த பிக்சர் பாருங்கள். இந்த ஸ்டாச்சு எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுலேருந்து தான் நமக்கு உள்ள என்ட்ரன்ஸ் பாருங்கள். டெய்லியாக எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லாக அவ்வளோ நல்லா இருந்தது கார்டன். கண்ணுக்கு இதமாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. ஸோ பார்க்குற பச்சை பசேல்னு அதில் வேற ஃபுல் ஃப்ளவர்ஸ் வேறு சொல்ல வேணும், சூப்பராக இருந்ததுங்க. பாருங்கள் இது எல்லாமே டெய்லியா வெரைட்டி தான், நிறைய கலர்ஸ் இருக்கு அதில் பாருங்கள். இதுதான் ஃப்ரண்ட் வியூ. ஃபுல்லாக டெய்லியா வெரைட்டிஸ், நிறைய ஃப்ளவர்ஸ் இருந்தது. பிங்க்கு, மரூன், எல்லோ, ஒயிட்டு, ஒயிட் அண்ட் பிங்க் ஒரு மாதிரி டபுள் ஷேட், நிறைய கலர்ஸ், நல்லா பெருசு பெருசாக இருந்தது. இதிலலாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக ஃப்ளவர்ஸ் இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. கண்ணுக்கு குளிர்ச்சியாக இதமாக அழகாக ஒரு இடம் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த பெங்களூர் கார்டன் போகலாம். ரொம்பவே சூப்பராக இருந்தது, நல்ல ஸ்பேஸ் இருக்குது விளையாடுறதுக்கு. அண்ட் அங்கே ஒரு இது மாதிரி போட்டிருந்தாங்க, அந்த கம்பி மேலே ஏறி செம்ம கெலாட்டா பண்ணிகிட்ருந்தோம். அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள்.
ஸோ இவ தான் ஸ்டார்ட் பண்ணா ஃபஸ்ட்டு, நேஹா குட்டி தான் ஸ்டார்ட் பண்ணா மேலே ஏறி உட்காறதுக்கு. அப்புறம் எல்லாருமே ஒரு ஒருத்தராக ஏறியாச்சு, பெரியவங்கள்லேருந்து சின்ன பசங்க வரைக்கும் எல்லாம் ஏறியாச்சு. அதில் ரொம்பவே நல்லா இருந்தது, நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அது மேலே ஏறி அந்த வியூ பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது, ஃபுல் கார்டன் தெரிஞ்சுது மேலே இருந்து. பாருங்கள் நெக்ஸ்ட் ஆள் ஏறியாச்சு, சிந்தியா குட்டி ஏறிட்டுருக்கா. இப்போ டாவின் ஏற போகிறாரு. இந்த ஒலிஷா இந்த சைட்லேருந்து ட்ரை பண்ணுவா. இங்கே பாருங்கள் தர்ஷினி ஏறியாச்சு, ஏறிட்டு இறங்கிட்டா. இப்போ ஒலிஷா ஏறுறான்னு நினைக்கிறேன். ஒலிச்சுக்கு கொஞ்சம் பயம் போல் இருக்குது, அதனால உள்ளேருந்தே அந்த அம்மா பிடிச்சிட்டு இருந்தா. பாருங்கள் அக்கா இந்த சைடு ஏறிட்டாங்க, தர்ஷு ஏறியாச்சு, இன்னும் அண்ணி வருவாங்க, நான் இருக்கேன், எல்லோரும் ஏறணும். பாருங்கள் ஃபுல்லாக இந்த கெலாட்டாலாம் பண்ணிகிட்ருந்தோம். அதனால் ஃபேமிலியோடு போங்க, ஃபேமிலியோடு ட்ரிப் போனோம் இங்கே தான் நல்லாயிருக்கும். இது மாதிரி இடத்துக்குலாம் கப்புள்ஸாக போகிறதெல்லாம் ஓகே தான், பட் கொஞ்சம் போர் தான். இது மாதிரி ஃபேமிலியாக போனீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் க்ளோஸ்அப்பில் எடுத்துகிட்ருக்கோம். க்ளோஸ்அப்னாவே எல்லாம் பயப்படுறாங்கப்பா. ஸோ அப்படியே நின்று நிறையா ஸ்டில்ஸ்லாம் எடுத்தோம், அதெல்லாம் கூட நான் அட்டாச் பண்ணுறேன். பாருங்கள் நெக்ஸ்ட்டு நான் இறங்கி நான் மேலே ஏறிட்டேன் கேமரா கொடுத்துட்டு. அண்ணி இறங்கிட்டாங்க. ஸோ ஒரு ஒருத்தராக ஏறி ஏறி பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி ஃபோட்டோஸ்க்கும் பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க, ரொம்பவே நல்லா வந்தது பிக்சர்ஸ் எல்லாமே. அதெல்லாமே நான் அட்டாச் பண்ணுறேன். எல்லாம் ஃபோட்டோக்கு வந்து ஸ்டில் கொடுத்துட்ருந்தோம் அந்த டைமில் எடுத்த வீடியோ. ஊட்டியில் மங்கி பார்க்கல பார்த்துட்டு. ஏறும்போது நல்லா தான் இருந்தது, இறங்கும் போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அப்புறம் இறங்கி அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். ஸோ போகும்போது எனக்கு சுற்றி பார்க்குறதோட சுற்றி நிறையா பிளான்ஸ் இருந்தது, நிறையா ஃப்ளவர்ஸ் இருந்தது, அதெல்லாம் கவர் பண்ணணும்னு தான் தோணுச்சு. பாருங்க எவ்வளோ அழகாக இருந்தது. இது சென்டரில் எடுத்த இமேஜஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓவரால் பயங்கர கலாட்டா பண்ணும். அங்கேருந்து இன்னொரு ஸ்பாட்டுக்கு போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பாட் இப்படி தான் இருந்தது, ஃபுல்லாக நம்ம வந்து ஏறி தனித்தனியாக உட்காந்து எடுக்கலாம் அது மாதிரி இருந்தது. ஒலிஷியா குட்டி பாருங்க கஷ்டப்பட்டு ஏறி வரா, அட்லாஸ்ட் ஏறிட்டா. நாங்கள்லாம் இங்கே இமேஜஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது இடம் பார்க்குறதுக்கு, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க. ஊட்டிக்கு போனால் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய இடம். எல்லாத்தோட ஸ்டில்ஸ் தான் நிறையா இருக்கும், வீடியோஸோட ஸ்டில்ஸ் நிறையா எடுக்கணுன்றதுனால ஸ்டில்ஸ் தான் நிறையா அட்டாச் பண்ணியிருக்கேன். அண்ணாவும் நிறைய இமேஜஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் நாலு பேர். ஸோ நிறைய ஸ்டில்ஸ் இது மாதிரி இருந்தது. அங்கேருந்து எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஒருத்தரை இடத்துக்கு பாருங்கள், பாதி பேர் இறங்கியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் பாருங்கள், கீழே இருப்பாங்க அம்மா மாமா என்னோட ஹஸ்பண்ட் எல்லாம் இறங்கியாச்சு. அண்ணாவும் ஏறிட்டு இருந்தாங்க, அண்ணாவும் போயிட்டாங்க. அப்புறம் நானும் தர்ஷினியும் மட்டும் மேலே ஏறினோம். அக்காவும் இந்த சைடு போயிட்டா குட்டீஸோடு, நானும் தர்ஷியும் மட்டும் மேலே போயிட்டு என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நடந்து போனோம் மேலே. இன்னும் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நிறைய இடம் மேலே ஏறுறதுக்கு இருக்குது, பட் ஏற முடியல. அம்மாவும் கீழே தனியாக இருக்காங்கன்றதுனால விட்டுட்டு போக முடியாதனால பாதி தான் கவர் பண்ணோம் நாங்கள், ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. ஸோ எடுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அங்கே மேலே போனால் குட்டீஸ் விளையாடுற இடம்லாம் இருக்குது, அதை தான் தேடிட்டு போயிட்டுருந்தாங்க. பாருங்கள் ஃபுல்லாக இப்படி தான் இருந்தது வியூ, ரொம்பவே சூப்பராக, ரொம்ப பச்சை பசேல்னு அழகாக இருந்தது கார்டன்.
இங்கேருந்து ரெண்டு பேரும் சேர்ந்து மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு போனோம். பட் மேலே போனால் ஆக்சுவலாக கீழ் நிறைய பேர் வரலை மேலே, பட் மேலே வந்து இடம் ரொம்பவே நல்லா இருந்தது. இது என்னன்னு தெரியல பட் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அங்கேருந்து ஸ்டெப்ஸ் தான், ஃபுல்லாக ஸ்டெப்ஸ் தான் மேலே ஏறுறதுக்கு. ஏறி மேலே போனோம் பாருங்கள், இங்கே எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள், சூப்பராக இருந்தது. நல்லா புஷி புஷியாக ரொம்ப அழகாக இருந்தது. இந்த இடத்துலலாம் உட்காந்து நல்லா ஸ்டெப்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நானும் தர்ஷனம் தான் நடக்க நடக்க அங்கங்கே ஸ்டில்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம், ரொம்பவே நல்லா வந்தது. இந்த வேலை ரொம்பவே க்ளீனாக நீட்டாக நல்லா மெயின்டைன் பண்ணாங்க பாருங்கள். மேலே ஒரு கோயில் இருக்குது, அதுக்காக தான் நாங்கள் வந்தோம். பார்த்தா கோயிலே வந்து பார்த்திங்கன்னா லாக் ஆகிருந்தது பாருங்கள், ஃபுல்லாகவே லாக் ஆகிட்டு இருந்தது. பூஜை பண்ணியிருக்காங்க போல இருக்குது, பட் லாக் பண்ணிட்டாங்க நாங்கள் போன டைமுக்கு. முனிவர் மாதிரி இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் போட்டிருந்தாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வியூ இப்படி தான் இருந்தது. ஸோ இந்த வியூ நல்லாயிருக்கும், தர்ஷமாவை போய் அங்கே நில்லு ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே நிறைய பிக்சர்ஸ் எடுத்தோம். ஆக்சுவலாக போயிட்டு கீழே மட்டும் சுற்றிட்டு வந்துடாதீங்க, மேலே போய் ட்ரை பண்ணுங்கள். நிறைய இது மாதிரி நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது, ஃபோட்டோஸ்க்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அங்கேருந்து இந்த சைடு வந்தால் குட்டீஸ் எல்லாம் போய் நம்ம விளையாடிட்டு இருந்தாங்க, அந்த அந்த வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். குட்டீஸோட ப்ளே ஏரியா ஒடிஷா சிந்து நேஹா மூணு பேரும் விளையாடிட்டு இருந்தாங்க. எங்கள் அக்கா ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தா, அவளை கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன் நான். தர்ஷுமா அங்கே ஒரு கேம் இருந்தது, அதுதான் பார்த்துட்டு இருந்தா. அந்த எக்ஸ்ஓ இந்த கேம் பேர் எனக்கு ஆக்சுவலாக தெரியல, டிக்டாக்கா சம்திங் லைக் தட், அது மாதிரி தான் இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது அதுவும் பார்க்குறதுக்கு, விளையாடுறதுக்கு. அவள் கிட்ட கேட்டுட்டு இருந்தேன் இது எப்படி விளையாடணும்னு, அவள் சொல்லி கொடுத்துட்டு இருந்தா. இது க்ராஸ் பண்ணணும், இது எக்ஸ் எக்ஸ் வந்ததுன்னா நம்ம இப்படி க்ராஸ் பண்ணணும், அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருந்தா, ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளோதான், எல்லாம் முடிச்சுட்டு கீழே இறங்கிட்டு நம்ம வெளியே போயாச்சு. ஸோ அந்த வீடியோ தான் இரு. எல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு போகலான்னு எல்லாம் வெளியே போயாச்சு. ஒரு நாளைக்கு ரெண்டு ஸ்பாட் அது மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம், ஏன்னா அங்கேயும் மழை அது மாதிரி தான் இருந்தது. வரும்போது கொஞ்சம் தூரல் போட ஆரம்பிச்சிச்சு, கடகடன் போயிடலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். நல்ல காற்றும் நல்லா சூப்பராக இருந்தது. குட்டிஸ் எல்லாம் முன்னாடியே ஓடிட்டாங்க. ஸோ ஒரு தடவை அப்படியே பொறுமையாக அம்மாவெல்லாம் கூப்பிட்டுட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம், அதை வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வ்ளாகில் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ ஊட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 வ்ளாக் இருக்கும். ஸோ எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் அந்த இடத்த என்ஜாய் பண்ண முடியும். பாருங்கள் எல்லாம் வந்தவங்க எல்லாமே கிளம்பிட்டாங்க. ஸோ நாங்களும் எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம். மழையும் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக தூரல் பெருசாகிட்டே போகுது. ஸோ இந்த வ்ளாகை நம்ம இங்கேயே முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேஸ்லேருந்து நம்ம ஒரு வ்ளாக் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலோட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.